ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். அப்போக்கு ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஜாகிரதையாக இருங்க. என்ன பார்க்குறீங்க, இப்படி காதை பிடிச்சிருக்கேன் நான்? காத்தாலேருந்து பயங்கர படுத்தல், காலை மேலே காதை மேலே தூக்கிப்பிடி, காதை மேலே தூக்கிப்பிடி. நான் யார் என்ன பேசினாலும் கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரிக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டேன். அதுலேருந்து யார் என்ன பேசினாலும் கேட்கணும்னு இப்படியே அப்படின்னு ரொம்ப ரொம்ப படுத்தி எடுக்கிறான் அப்போ. நீ குட் பாய் தானே, சமத்தா உட்காந்தா தான் நான் வந்து கதை சொல்ல முடியும். சமத்தா இருக்கியா? வா, ஓகே, சூப்பர். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதே சமயம் சிந்திக்கக்கூடிய ஒரு கதை. கதைக்கு போலமா? வெரி குட். மதுராபுரி அப்படின்னு ஒரு ஊர். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கிங் ரூல், ராஜாலாம் நம்மளை ஆண்டபோது நடந்த கதை. அப்போது அந்த மதுராபுரியில் விக்ரம் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த விக்ரம் வந்து ரொம்ப நல்ல ராஜா. பீப்புளில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அங்கே. எல்லாருக்கும் நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? என்ன? ஒட்டு கேட்குறது. யார் என்ன பேசுறோம் அதை கேட்குறது. அதில் என்னமோ ஒரு த்ரில் இருக்கு. அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்தே சொன்னாங்க, தயவு செஞ்சு பண்ணாதன்னு. ஃப்ரெண்ட்ஸும் சொன்னால் கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு திடீர்னு விபரீதமாக ஒரு ஆசை. இந்த கழுதியை பார்த்தீங்கன்னா, டாங்கிஸை பார்த்தாக்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி ஏதாவது சத்தம் கேட்டாலும் அதால் இங்கே கேட்க முடியும். சத்தம் வந்தாலும் அதால் கேட்க முடியும். ஏன்னா தன்னை எனிமீஸ்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கடவுள் அந்த மாதிரி ஒரு பவர் ஒன்று கொடுத்துருக்கான். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் இருந்தால் யார் எங்கே பேசினாலும் கேட்கலாமே, சப்ப ஜாலியாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட மினிஸ்டரை கூப்பிட்டார். விஜயா, விஜயா இங்கே வா, எனக்கு திடீர்னு ஒரு ஆசை. இப்போ போய் போய் அப்படின்னு நடந்து போகும்போது யாராவது பேசினாக்க தானே கேட்க முடியுது. யாராவது ஒரு மெஜிஷியனை பாரு, நீ பார்த்துட்டு வந்து நம்ம போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் கேட்கலாம் அப்படின்னோடனே விஜயன் சொன்னார். ஏன் ராஜா அப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்ல ராஜா, ஏன் உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டார். வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு மந்திரவாதி மெஜிஷியனை தேடி போனாங்க. ஊர் கடைசியில் ஒரு மெஜிஷியனை பார்த்தாச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே அந்த மந்திரவாதிக்கும் நம்ம ராஜாவை பற்றி தெரியும். அவரும் சொன்னார், ராஜா உங்களை வந்து இந்த பீப்புள் வந்து ரொம்ப நல்லவர், நிறைய நீங்கள் ஹெல்ப் செய்கிறீங்க அப்படின்னு நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் கெடுத்துக்கணுமா? ஏன் இந்த பழக்கம் ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட பழக்கம், யார் என்ன பேசுனா உங்களுக்கு ஏன், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கே உங்களுக்கு டைம் போட மாட்டேங்குது, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் உனக்கு பைசா தரேன் இல்லை, உன்னோட வேலை என்ன, எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி எனக்கு கழுதை கேட்குற மாதிரி எனக்கு அந்த பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ராஜாவோட ஆர்டரை மீற முடியுமா? வேறு வழி இல்லாமல் மந்திரவாதி எப்படிடா அந்த ராஜாவுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு ப்ரில்லியன்ட் ஐடியா ஒன்று கிடச்சிது. சரி ராஜா, நான் சொல்கிறேன் அப்படின்னு. நீலி காளி சூளி பத்ரகாளி கழுத காதாய நமஹ அப்படின்னோடனே என்னாச்சு ராஜாவுக்கு, அந்த கேட்குற திறனோட சேர்த்து நிஜமாகவே என்ன கழுதாய காதாயிடுச்சு, கழுதையோட காது வந்து போச்சு. மினிஸ்டர் மந்திரி விஜயன் அதை பார்த்துட்டு, ஐயோ ராஜா 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 உங்கள் காது கழுத காது மாதிரி ஆகிப்போச்சு, கழுத காது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு தண்ணியில் போய் தன்னை பார்த்தார். பார்த்தோன்னே பயங்கர கோபம். ஏய் மந்திரவாதி, என்ன நினச்சிட்ருக்க நீ, நான் உன கழுத கேட்குற மாதிரி பண்ண சொன்னேன், தவிர்த்து கழுத காது மாதிரி பண்ண சொன்னேனா அப்படின்னு மந்திரவாதி பயந்தாப்பில், ஐயோ ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, மரியாதை மந்திரத்தை மாற்றி சொல்லு அப்படின்னோடனே மந்திரவாதி தன்னோட வேலையை அப்போ தான் ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? எனக்கு அந்த மந்திரம் தெரியாது, நான் என்னோட டீச்சர்கிட்ட இனிமே கற்றுட்டு அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் வரணும், அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது, ஆனால் நான் எவ்வளோ சீக்கிரமாக அதை கற்றுக்க முடியுமோ கற்றுட்டு நான் வரேன், இதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னு ராஜா கேட்டதுக்கு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோகமாக நம்ம விக்ரம் தன்னோட பேலஸ்க்கு வந்தார். வந்தோடனே இப்போ என்னடா பண்ணுறது, எல்லோரும் இதை பார்த்தானா ராஜா காது கழுத காதுன்னு கிண்டல் பண்ணுவாங்களே, பக்கத்துக்கே ஒரே ஃபன்னியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே
சரின்னு ஒரு ஐடியா பண்ணி முண்டாஸ் கட்டினர். முண்டாஸை கட்டிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எப்பா பாரு அந்த டர்பனோடையே இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும், பெருசா தாடி, இவ்வளோ நீளத்துக்கு முடி. உங்க அம்மா அப்பா சொன்னாங்க என்ன பார்க்கவே நல்லா இல்லை ராஜா, நான் ஜம்முன்னு சூப்பராக இருக்க வேண்டாமா, போய் ஹேர் கட் பண்ணிக்க கூடாது, பார்பரை கூப்பிடு அப்படின்னு ஒன்னே இவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கே முடியல, இவ்வளோ பெரிய தாடி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே தன்னோட மினிஸ்டர் விஜயனை கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த முடி வெட்டுறவங்க பார்பர் இல்லை ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவோம் இல்லையா, யார் வராங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ராஜாவோட காது என்ன காது, கழுத காது. அப்படின்னோடனே இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு யாரங்க, இதோ இந்த பார்பரை ஜெயிலில் போடு ஆ அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்த ஒரு ஒரு பார்பரியா மாதம் மாதம் அவர் ஷேவு ஹேர் கட்டெல்லாம் பண்ணினோடனே யாரங்க, ஜெயிலில் போடு, யாரங்க, ஜெயிலில் போடு அப்படின்னு எல்லா பார்பரும், அந்த கண்ட்ரியில் இருந்த நாட்டில் இருந்த எல்லா பார்பரும் ஜெயிலுக்கு போயாச்சு ரகசியம் தெரிஞ்சு. அப்போது வேலன் அப்படின்னு ஒரு பார்பர் முடி வெட்டுறவர், அவரோட பொண்ணு அவர் வெட்டுறதை பார்த்து பார்த்து கொஞ்சம் பழக்கம் இருக்கும், வேறு வழியே இல்லை, இப்போ யாருமே இல்லை இல்லையா. அவள் வந்தான், வந்து ராஜா வேறு வழி இல்லாமல் நான் வந்திருக்கேன், நான் உங்களுக்கு பண்ணிட்டுமா அப்படின்னோடனே ம் அப்படின்னு நம்ம ராஜாவை அவள் எப்படி பார்த்தா, கவித காதோட பார்த்த உடனே சிரிப்பு தாங்கலை. ராஜா உனக்காது கவித காதா அப்படின்னு பேசாமல் கிடுகிடுன்னு ஷேவ் பண்ணி ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு புலங்கும்போது யாரங்க இந்த பொண்ணை ஜெயிலில் போடு அப்படின்னு ஒன்னே, ஐயோ ப்ளீஸ் 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 என்ன ஜெயிலெல்லாம் போடாதீங்க, நீங்கள் எங்கள் அப்பாவையும் ஜெயிலில் போட்டீங்க, எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு ஒன்னே ராஜாவுக்கு பாவமாக இருந்தது விக்ரமுக்கு. சரி, ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, சொன்னா உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி 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 அப்படின்னு துபு 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 துபுன்னு ஓடி வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் தான் மேடம்க்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அந்த ரகசியத்தை அவளால் சீக்கிரட்டாக வச்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட தொப்ப வயிறு பெருசாகி, ஏன்னா அந்த ரகசியம் அவளை வயத்தெல்லாம் ஒரே வலி, ஒரே சத்தம், பானை மாதிரி வயிறு ஆகிப்போச்சு. என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே இருந்தால் வயிறு வெடிச்சிருமே அப்படின்னு பக்கத்தில் இருந்த காட்டுக்கு ஓடி போயிட்டு அங்கே ஒரு மண்ணில் குழியை தூண்டி ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டான். உடனே வயிறும் அமுங்கி போச்சு அப்பாடா அப்படின்னு இருந்தது அவளுக்கு. இது மேஜிக் பண்ணினது இல்லையா, அப்போ ஏதாவது ஒன்று நடக்கணுமே. என்ன நடந்தது தெரியுமா, அங்கே டடன்னு அவள் சொன்ன ரகசியம் சொன்ன இடத்துல மரம் வளர்ந்து போச்சு பெருசாக. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல, இப்படியும் கொஞ்ச நாள் போச்சு. அப்போது இந்த இசைக்கருவி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மரத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்தாங்க, எல்லா மரத்தையும் வெட்டி இந்த மரத்தையும் வெட்டி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. தீபாவளி டைம், தீபாவளி டைம்னா அரண்மனை பேலஸில் நிறைய ப்ரோக்ராம் நடக்கும், உங்கள் ஸ்கூலில் எப்படி ஆனுவல் டேலாம் நடக்குது அது மாதிரி பாடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, இசைக்கருவிகளை வாசிக்கிறது, வீணை வயலின் கிட்டார் மிருதங்கம் நாதஸ்வரம் மோலம் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு இது மிருதங்க வித்வான் வந்தார், வந்து அவரோட இதில் தலாங் தகர்தேன் தகர்தேம் தலாங் தகர்தேம் 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 அப்படின்னு ஒரே ஜோஷில் அடித்ததில் அவரோட பழைய மிருதங்கம் உடஞ்சி போச்சு. எப்போதுமே இந்த மாதிரி வரவங்க ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. உடனே தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, ஏ இப்போ புது மிருதங்கம் ஒன்று வாங்கி நம்பரு அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நான் எடுத்துன்னு வந்தோடனே ஜ வித்தியாசமாக சத்தம் கேட்டுது, திருப்பியும் அடித்தார் ரா ஜ என்னடா அது அப்படின்ட்டு, சரி நம்ம அடித்து தான் பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு சத்தம், என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ராஜா கா இது கழுத கா இது அப்படின்னோடனே ராஜாக்கும் இப்போ கேட்டுருச்சு, என்னது ராஜா காது கழுத காதா அப்படின்னு.
ஆனால் தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டார். எப்போ பாரு நம்ம இந்த காதை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு இது மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி வாசி அப்படின்னோடனே, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு அடித்தோடனே எல்லாருக்கும் அங்கே இருந்த சுத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ராஜாவோட காது கவித காதுன்னு எல்லாரும் கொல்லுன்னு, ஐயோ ராஜாவோட காது கவித காதான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தது கோம் தன்னோட முண்டாசை கழட்டினர். ஆமாம் இப்போ என்ன எல்லாருக்கும் பாருங்கள், எல்லோரும் என்னோட காது கவித காது தான், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கோபத்தில் இந்த மிருதங்கத்தை டாமல்னு கீழப்பட்டோன்னே, ராஜா அப்படின்னு உடஞ்சு போச்சு. அப்போ அங்கே இருந்த சுற்றி இருந்த ஜனம்லாம் பீப்புள் எல்லாம் சொன்னாங்க, ராஜா நீங்கள் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த ஒரு கெட்ட பழக்கம் பாருங்கள் அதனால் உங்களுக்கு எவ்வளோ இப்போ பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு அதை விட்டுடுங்களேன் அப்படின்னோடனே அவரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது யார் வந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மந்திரவாதி வந்து மந்திரம் போட்டு திருப்பியும் அவருக்கு பழைய மாதிரி தன்னோட காது வந்துடுச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம், ராஜாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் தன்னோட தப்பையும் திருத்திக்கிட்டு, நான் இனிமேல் இந்த மாதிரி யாரும் என்ன பேசினாலும் ஒட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், நம்ம அம்மா அப்பாவோ இல்லை பாட்டி தாத்தா இல்லை அம்மா வேறு யாரோடையோ இல்லை அப்பா வேறு யாரோடையோ பேசினாக்க தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க, வாய் பார்க்காதீங்க, நம்மளுக்கு அது தேவையே இல்லாத விஷயம். உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது பேசுனா அதை கண்டிப்பாக கவனிக்கணும், யாரோ ரெண்டு பேர் வீட்டிலனே இல்லை வெளியில் யார் பேசினாலும் நம்மளுக்கு அது தேவையே இல்லை, அவசியமே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு பண்ண வேண்டிய வேலையே கொச்சக்கமாக இருக்கே, இவ்வளோ விஷயமும் பண்ணணும் இல்லையா. சரி, ஸோ சமத்து குட்டிங்களா இருங்க இருப்பேங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய எல்லா ஸ்டோரிஸையும் நான் கதை வித் அப்பு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டைம் எனிவேர் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கலாம். சரியா, இன்னொரு சூப்பர் ஸ்டோரியோட அடுத்த வாரம் சரஸ்வதி ஆண்டி உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை.